கோவையில் மத்திய அரசின் இந்திய வன மரபியல் மற்றும் மரப்பெருக்கு நிறுவனத்தின் மல்டி டாஸ்கிங் பணியிடங்களுக்கு தேர்வு நடந்தது. 5 இடங்களுக்கான இந்த தேர்வை 289 பேர் எழுதினர். தேர்வு எழுதியவர்களின் போட்டோ மற்றும் கைவிரல் ரேகைகள் பதிவு செய்யப்பட்டன. ரிசல்ட் வெளியான நிலையில் வெற்றி பெற்றவர்கள் சான்றிதழ் சரிபார்ப்புக்காக வந்திருந்தனர். அப்போது முதல் 4 இடங்களை பெற்றிருந்தவர்களின் கைவிரல் ரேகை தேர்வு எழுதிய போது எடுக்கப்பட்ட ரேகையுடன் ஒத்துப்போகவில்லை. மேலும் ஹால் டிக்கெட்டில் இருந்த போட்டோவும் நேர்முக தேர்வுக்கு வந்தவர்களின் முகமும் மாறியிருந்தது. வன மரபியல் நிறுவன இயக்குநர் குஞ்சிக்கண்ணன் போலீசில் புகார் அளித்தார். விசாரணையில் அவர்கள் ஹரியானா மாநிலத்தைச் சேர்ந்த அமித்குமார் வயது 30, அமித் வயது 23, சுலைமான் வயது 25 மற்றும் அமித்குமார் வயது 26 என்பதும், ஆள் மாறாட்டம் செய்து வேறு நபர்களை வைத்து தேர்வு எழுதியதும் தெரியவந்தது. 4 பேரையும் போலீசார் கைது செய்து விசாரித்து வருகின்றனர். கோவை மாநகரில் சாய்பாபா காலனி காவல் நிலையத்தில் ஒரு ஆள் மாறாட்ட வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. அதாவது இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஃபாரஸ்ட் ஜெனட்டிக்ஸ் அண்ட் ட்ரீ பிரீடிங், மினிஸ்ட்ரி ஆஃப் என்வரன்மெண்ட் அண்ட் ஃபாரஸ்ட் கீழே வரக்கூடிய அந்த அமைப்பு, அங்கே வந்து மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப் அப்படிங்கிற ஒரு போஸ்ட்டுக்காக தேர்வு நடத்தினப்ப அங்கே ஆள் மாறாட்டம் செஞ்சதா ஹரியானாவை சேர்ந்த 4 பேரை அரெஸ்ட் பண்ணியிருக்குது. அதாவது ஆள் மாறாட்டம் செஞ்சதா சொல்லி அவங்க ஹேண்ட் ஓவர் பண்ணாங்க. அதை வந்து அவங்கள கைது செஞ்சுருக்கிறோம். சாய்பாபா காலனியில் ஆள் மாறாட்ட வழக்கு தேர்வில் இன்னொருத்தருக்கு பதிலாக இவங்க வந்து ஆள் மாறாட்டம் பண்ணி தேர்வு எழுத முயற்சித்த போது அதை கண்டுபிடிச்சி கொடுத்ததுனால அதில் வழக்கு பதிவு செஞ்சுருக்கிறோம்.